அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழர் சமுதாய வரலாறு PDF ஃபைலினுடைய தொடர்ச்சியை படிக்க போகிறோம். இந்த தலைப்பில் இது 50வது வீடியோ, வாங்க படிக்கலாம். அடுத்த தலைப்பு அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகம். தலைப்பு எம்ஜி ராமச்சந்திரன். 1962 மேலவை உறுப்பினர். 1967 பரங்கிமலை தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். 1972 அக்டோபர் 13 திமுகவிலிருந்து வெளியேற்றம். 1977 முதல் 1987 வரை தமிழக முதல்வராக ஆட்சி புரிந்தார். புரட்சி தலைவர் என்றும் மக்கள் தலைவர் என்றும் போற்றப்படும் எம்ஜிஆர் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். 1972 அக்டோபர் 18 நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தோற்றுவித்தார். பின்னர் அக்கட்சியின் பெயரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என மாற்றம் செய்தார். 1973 இக்கட்சி முதன் முதலாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. 1974 நடைபெற்ற பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்தது. 1977 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 131 இடங்களை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்தது. 1977 ஜூன் 30 எம்ஜிஆர் தமிழக முதல்வராக பதவியேற்றார். அது முதல் 1987 தமிழக முதல்வராக ஆட்சி புரிந்தார். 1978 தமிழகத்தில் 10+2+3 எனும் கல்வி முறை அமலுக்கு வந்தது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் துவக்கப்பட்டது. 1980 பரம்பரையாக இருந்த கிராம ஊதிய முறை ஒழிக்கப்பட்டது. கர்ணம், கிராம முன்சி போன்ற பதவிகளும் ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக கிராம நிர்வாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். 1980 நடைபெற்ற 7வது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார் எம்ஜிஆர். 1981 மதுரையில் 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. 1981 செப்டம்பர் 15 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1982 கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகமும் கொடைக்கானலில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டது. 1982 எம்ஜிஆர் இலவச சத்துணவு திட்டத்தை துவக்கினார். 1983 கிருஷ்ணா நதியிலிருந்து குடிநீர் கொண்டு வருவதற்காக ஆந்திர அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார் எம்ஜிஆர். 1983 கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் முதல் பிரிவு துவக்கப்பட்டது. 1983 சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1984 எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் பொது தேர்தல் நடைபெற்றது. அதில் அவர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதல்வரானார். 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் உயிர் நீத்தார். இவருக்கு பிறகு இவரது மனைவி ஜானகி அம்மையார் 1988 ஜனவரி 7 முதல் 30 வரை தமிழக முதல்வராக பதவி வகித்தார். இவரே தமிழகத்தின் முதலாவது பெண் முதலமைச்சர் ஆவார். அஇஅதிமுகவில் 1988 பிளவு ஏற்பட்டு மீண்டும் 1989 ஒன்றாக இணைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நன்றி.